ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு எந்த இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, சித்தனவாசல், குடைவரை கோயில்கள், சமணர் படுக்கை, புகை ஓவியங்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. ஸோ அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆல்ஃபிரட் அண்ட் தென் ராபின், மூணு பேரும் பைக்ல வந்து டிராவல் பண்ணி, டைம் சரியா கரெக்டா 9 மணி, அந்த இடத்துல 10 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். ராபின் ஆல்ஃபிரட் அந்த இடத்துக்கு போனதுல ஜஸ்ட் நம்ம போய் பார்ப்போம். சித்தனா வாசல். சரி, ஓகே ஓகே ஓகே. எனிதிங் யூ வாண்ட் டு சே? இது சித்தனா, சித்தனா வாசல் வந்துட்டோம். சோ அதுக்கு அப்புறம் உள்ள போக வேண்டியதா. இங்க சாப்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு ஜூம் போடுறோம் பாருங்க. அந்த இடம் அங்க சிபிஎஸ் சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்கும். எடிட்டர் ஜூம் பண்ணா பண்ணுவார் நினைக்கிறேன். சோ வாங்க போலாம். பேசாமா? ஒரு இடத்துல உட்காந்துரும். இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இல்லையா? ஆனால் காத்தே வரல. அன்னைக்கெல்லாம் வளைச்சு வளைச்சு அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆ, இதுக்கு நேராக போய் அங்கே தான் சால்ட்டு. வா, காற்று வருது, காற்று வருதா? ஏண்டா முச்சுவாங்கதா? ஓ, ஸோ ஃபைனலி மேலே வந்திருக்கோம். மலைக்கு மேலே செம்மையாக வெறுத்து பயங்கரமாக ஊற்றிட்டு இருக்கு மூணு பேர்த்துக்கும். பட் விஷுவல்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எஸ், எங்களுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு சூப்பரான ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒன்று இருக்கு. ஸோ பாருங்க. பெண்டரம் எடுத்துட்டு இருக்காரு. சொல்லுங்க ராபின்ஜி, ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? லெக் பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், லெக் பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளவுதான், இனிமே நேரா சமணர் போர்டுக்கு போய் படுத்துறோம். அவரு எனர்ஜெட்டிக்கா பேசுற மாதிரி பேசுவாரு. அவருக்கு தாகுல ஒரு வீட்டு வாங்க. அமீன் சொல்லுங்க. அமீன், இந்த பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவன் நானும் பண்றேன். கழுத்து வலிக்கலாம் அதில் தலை வச்சு கொடுத்தா உடம்பு தலையும் நேர் போட்டுருவோம். இதை பற்றி சும்மா எச்சியும் சொல்கிறீங்களாண்ணா? இதை பற்றி சொன்னீங்களா? சித்தன்ன வாசலில் உள்ள சமணர்கள் படுக்கை. கிமு 2ஆம் நூற்றாண்டில் 16 பேர் சமணர்கள் வந்து வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அந்த படுக்கையில் மேலே உள்ளது பிராமி இலக்கு. அதில் வந்து குமுட்டூரில் பிறந்த சிறுபூசி மன்னர் செய்த அகிட்டானம் அப்படின்னு இருக்கதா சொல்கிறாங்க. அந்த அகிட்டானம்ங்கிறது படுக்கைன்னு காமிக்கிறாங்க. அப்போ இதை வந்து சமணர்கள் வந்து கும்பிட்டூருங்கிறது மைசூர் கிட்டே இருக்குது. மைசூர் ராஜா கிட்டே போய் இவங்க வந்து கேட்டிருக்கலாம், இது மாதிரி ஒரு இடம் பார்த்துருக்கான், நாங்கள் தங்கணும், கொஞ்சம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்காக அவங்க பேரை எழுதியிருக்காங்க. இது கிமு 2. கிபி 7ஆம் நூற்றாண்டு தமிழ் வந்து அங்கே இருக்குது. அப்போ அந்த கிமு 2லேருந்து கிபி 7 வரைக்கும் முனிவர்கள் இங்கே வந்து வாழ்ந்ததுக்கான அடையாளம் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த பிட்டு வந்து தனியாக இருக்குது. இது மழை பெஞ்சு அதில் வந்து தண்ணி ஊற்றும். இந்த ஊற்றுற தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு இந்த பார்டர் அப்போவே கொடுத்துருவாங்க. அப்போ கிமு 2லே நம்மளால வந்து கட்டடக்கடையில் சிறந்து விலங்குனா இருக்கான ஆதாரம். அதே மாதிரி இது உள்ளே எல்லாமே ஓவியம் இருந்தது, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க.
அதற்கான ஒரு ஆதாரம் இங்கே ஒரே ஒரு தாமரை மட்டும் 40% முழுமையாக ஓரளவு தெரியுது. அதே மாதிரி மேலேருந்து வர்ற தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு இந்த பார்டர் கொடுத்து இதோட அப்படியே கட்டாகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே உள்ள சிறப்பு. தேங்க்யூ ஸோ மச் தாமரை. இது மட்டும்தான் இப்போ மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு பெயிண்டிங் இடிக்கல போயிடுறேன் செஞ்சு வச்சிருக்காங்க. இங்கே உள்ளே வருவோம் படுத்து என்ன சொல்லுது இந்த விஷயங்கள்லாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ணன் வந்து கடவுள் மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி விட்டு இவ்வளோ விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த பக்கம்லாம் மடிஞ்சு வர்றதுனால தெரியாது. ஆமாண்ணா தெரியுது தெரியுது. இங்கே தெரியுதா லைட்டு தெரியுதா தெரியுதா? ஸோ ஃபைனலி இந்த இடத்த செம்மையாக நல்லா ஃபீல் பண்ணி ஒரு நாங்கள் மூணு பேரும் படுத்திருந்தது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே உண்மை லைக் அவர் சொன்ன மாதிரி அந்த கட்டிட கலைகளில் வந்துட்டு அவ்வளோ சூப்பரான விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாரு. எஸ் எல்லா விஷயங்களுமே பார்த்து முடிச்சாச்சு. அந்த குகை ஓவியங்கள் சமணர் படுக்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. பூங்கா அப்புறம் நிறைய இடங்கள் இருக்குது. பட் ரெண்டு இடத்துக்கு தான் நாங்கள் போனோம். ஒன்று குகை ஓவியம், இன்னொன்று சமணர் படுக்கை. ரெண்டு இடத்துக்கு போனோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த நிறைய விஷயங்கள் ரொம்ப எங்களால் வீடியோஸ் எடுக்க முடியல. கேமரா வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயந்தான். நீங்கள் கீமு அந்த வருஷத்துக்கே நீங்கள் போயிட்டு வரலாம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஒருத்தர் இருப்பார் குகை ஓவியத்தில், அவர் எல்லா விஷயங்களுமே மேலே அன்றில் பறவை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு புது விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த மாதிரி நீங்களும் வந்து பாருங்க. ஸோ பாய் ஆரோன், ராபின், ஆல்ஃப்ரெட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய் பாய். OTG.